ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் தாங்க நம்ம செய்ய போகிறோம். டேஸ்டியான தேங்காய் சாதம், லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற சாதம். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, வானலை தாங்க நம்ம வச்சாச்சு. வானலை வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்து எப்பயுமே எண்ணெய் ஆகி செஞ்சதுனால கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. தேங்காய் கிளற கிளற அந்த எண்ணெய் பிசுலாம் நிறைய வந்துடும். ஸோ கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைக்கலையை தான் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பச்சைக்கலையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த முருகல மாதிரியும் நல்லா சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா பொருந்து வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கருத்துச்சுன்னா சாப்பிட நல்லாவே இருக்காது. நல்லா பேந்து விடுங்க. அந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா போதுமானது. நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடவுளத்த பருப்பு தான் நம்ம சேர்க்குறோம். கடவுளத்த பருப்பு நீங்கள் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரப்போகுதுங்க. ரெண்டுத்தையும் இங்கே கிண்டிகிட்டே இருக்கும். நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா தீஞ்சு போயிடும். அதாவது கடலப்பருப்பு போட்டிருக்கனால தீஞ்சு போயிடுங்க. அதனால் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து பொருகிற மாதிரி அந்த வாசம் வரும், நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வர மிளகாவும் தான் கருவேப்பிலையை போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கிண்டிவிடுங்க. பட்டை மிளகாயின்னு சொல்லுவாங்க. பட்டை மிளகாய் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. மீடியமான சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் லைட்டாக செஞ்சு விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தால் பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. தேங்காய் வந்து ஒரு மூணு மூடி நம்ம எடுத்துக்கிறோம். மூணு மூடி எடுத்து தேங்காய் வந்து நல்லா கிளறி விட போகிறாங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சது நம்ம குழந்தைங்களுக்கு தரக்கூடியதும், இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்க, நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தேங்காய் நல்லா கிளறி விடணும். அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஈரப்பதம் போனதுக்கப்புறமா தேங்காயோட வாசனை வருங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக சேர்க்கல, சாப்பாடு கிளறும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய்க்கு மட்டும் நம்ம லைட்டாக உப்பு சேர்க்குறோம். பாருங்க, நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு அந்த தேங்காயோட பச்சை வாழை போகிற கிண்டிட்டால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து லைட்டாக நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுக்கிட்டு சாதத்தையும் நம்ம ஆற வச்சுட்டோம். சூடாக கிளறினீங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா கொல கொலன்னு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கிளற போகிறோம். தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பூவும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியே சூப்பராக வந்துருச்சு. நம்ம எண்ணெய் பிசுறு பார்த்திங்கன்னா தேங்காயிலேருந்து நிறையவே வந்துருச்சு. இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தான் நம்ம சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு சாப்பாடு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. டிஃபன் பாக்ஸுக்கு தான் நம்ம வைக்கிறோம். டிஃபன் பாக்ஸுக்கு வச்சுட்டு இதுக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.